நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சபஸ்கிர கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்னி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஃப்ட் ஆப்ஷன் கிளம்பிக்காங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆம்பூர் அருகே உள்ள அரங்கல் துருக்கம் சுண்டகுண்டா கிராமத்தை சேர்ந்தவர் தான் ரேவதி வயது இருபத்தி நாலு இவருக்கு பேச்சம்பள்ளியை சேர்ந்த ஒருவருடன் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ரேவதி கணவரை பிரிந்து தனது தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் தான் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு ரேவதிக்கு ஜேசிஎஃப் பகுதியைச் சேர்ந்த மகேஷ் என்புடன் இரண்டாவதாக திருமணம் நடந்தது மகேஷ் பெங்களூரில் வேலை செய்து வருகிறார் ரேவதி கடந்த சில நாட்களுக்கு முன்பு கர்ப்பமாக இருப்பதால் சுண்டகுண்டாவில் உள்ள தன்னுடைய தாய் வீட்டிற்கு வந்துள்ளார் கடந்த பதினெட்டாம் தேதி அதே ஊரில் வனப்பகுதியில் எல்லையோரம் சுண்டக்காரைப்பாறை என்ற இடத்தில் ரேவதி கழுத்தில் காயங்குடன் கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்தார் ரேவதி அணிந்திருந்த பத்து பவுன் நகை செல்போன் ஆகியவை காணாமல் போயிருந்ததும் தெரியவந்தது இது குறித்து தகவல் அறிந்த உமராபாத் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார்கள் இதில் ரேவதியின் உறவினரான டெய்லர் செல்வராஜ் வயது நாற்பத்தி நாலு அவரது பக்கத்து வீட்டை சேர்ந்த ராஜா என்போரின் மனைவி சித்ரா வயது முப்பத்தைந்து ஆகியோர் போலீசார் கைது செய்தனர் செல்வராஜ் ஆம்பூர் டவுனில் டெய்லர் கடை வைத்துள்ளார் சித்ரா திருப்பூரில் டெய்லராக உள்ளார் இவர்களுக்குள் கள்ளத் தொடர்பு ஏற்பட்டது கடந்த சில நாட்களுக்கு முன்பு சித்ரா ஊருக்கு வந்திருந்தார் கள்ளக்காதல் ஜோடி காட்டுப்பகுதியில் தனிமையில் சந்தித்துள்ளனர் அப்போது ரேவதியின் நகைகளை கொள்ளையடிக்க திட்டமிட்டனர் நகைகளை விற்று கடனை அழைத்துவிட்டு உல்லாசமாக ஊர் சுற்றவும் முடிவு செய்தனர் சம்பவத்தன்று ரேவதியை ஏமாற்றி வடபகுதிக்கு அழைத்து வந்து அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து அவர் அணிந்திருந்த பத்து போன் நகையை கொள்ளையடித்தனர் நகையை சித்ரா அவரது வீட்டில் அருகே மண்ணில் புதைத்து வைத்துவிட்டு எதுவும் தெரியாதது போல நடந்து கொண்டதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது கைதான இரண்டு பேருமே வேலூர் ஜெயிலில் அடைக்கப்பட்டனர் அவர்களிடம் இருந்து நகைகளும் மீட்கப்பட்டது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க